அன்புக்குரிய தமிழ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி தமிழும் கிறிஸ்தவமும் என்ற இந்த யூடியூப் சேனல் அன்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இருக்கிற உறவை பற்றிய செய்திகளை எடுத்து சொல்லுகிற இந்த உரை வரிசையில் இந்த உரையிலேயும் இதனை தொடர்ந்து அமைகிற சில உரைகளிலேயும் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிற திருக்குறளுக்கும் உலக பெருநெறியாக விளங்குகிற கிறித்தவத்துக்கும் உள்ள சில உறவுகளை அந்த உறவுகள் பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள விழைகிறேன். பாருங்கள், உலக பொதுமறை என்று நாம் திருக்குறளை சொல்லுகிறோம். திருக்குறளை நாம் தமிழின் வழியாக படிக்கிறோம். ஆனால் திருக்குறளின் வழியாகத்தான் உலகமே தமிழையும் தமிழர்களையும் படிக்கிறது என்று ஒரு அறிஞர் சொன்னார். அப்படிப்பட்ட உலக பெருநிலை கொண்ட ஒரு இலக்கியமாக நம்முடைய தமிழின் அடையாளமாக திகழ்கிற திருக்குறள் விளங்குகிறது. அந்த திருக்குறளுக்கும் உலகமெல்லாம் பரவி இருக்கிற கிறித்தவ நெறிக்கும் கிறித்தவ நெறியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் திருக்குறளை எப்படி பாதித்திருக்கிறது, இரண்டினுடைய ஒப்பீடுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும்போது நமக்கு பெரிய வியப்பு ஏற்படுகிறது. கிறித்தவம் என்பது மறை சார்ந்த ஒரு மார்க்கம். எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் உலகத்தில் புனித நூல்கள் உண்டு, ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆனால் கிறித்தவத்தை போல தங்களுடைய மறை நூலை அந்த நெறியை பின்பற்றுகிறவர்கள் அவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மரபு பிற சமயங்களில் அதிகமாக இல்லை. அப்படி மறை சார்ந்த ஒரு மார்க்கமாக கிறித்தவம் திகழ்கிறது. ஆகவே அந்த கிறித்தவ மறையாகிய விவிலியம் பைபிள், அதிலே இருக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் திருக்குறளிலே அப்படியே எதிரொலிப்பதை நாம் பார்க்கிறோம். இதை பற்றி பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பல அறிஞர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ருஷ்ய ஞானி லியோ டால்ஸ்டாய் தமிழின் திருக்குறளை அவர் படிக்க வந்தபோது, இதிலே நான் பார்க்கிற பல சிந்தனைகளும் பல அற உரைகளும் விவிலிய திருமறையை எதிரொலிப்பது போல இருக்கின்றன என்று அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் தமிழ்நாட்டிலே இறைப்பணி செய்தவருமான டாக்டர் ஜி யு போப் என்ற ஐரோப்பிய அருட்தொண்டர் திருக்குறள் கிறிஸ்து பெருமானுடைய மலைப்பொழிவினுடைய எதிரொலியாக விளங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, விவிலியத்துக்கும் திருக்குறளுக்கும் இருக்கிற உறவை பற்றி பல்வேறு அறிஞர்கள் தமிழில் ஆய்வு செய்து தங்களுடைய ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மதுரை பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே காமாட்சி சீனிவாசன் என்கிற பேராசிரியர் எழுதியிருக்கிறார். புலவர் தெய்வநாயகம் அவர்கள் விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் இந்த மூன்றையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள், பல அருளாளர்கள், பேராயர் அருளப்பா, முனைவர் வளனரசு, பேராசிரியர் பாசா இயேசுதாசன், முனைவர் பாஸ்கரதாசு போன்ற பலர் இந்த ஒப்பீடுகளை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இதைவிட உங்களுக்கு ஒரு சுவையான தகவல், கானா சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தமிழ் திறனாய்வாளர் தாமஸ் வந்தார் என்று ஒரு சுவையான நாவல் எழுதியிருக்கிறார். அந்த நாவலில் கிறிஸ்து பெருமானுடைய நற்செய்தியை இந்தியாவிலே பரப்ப வந்த புனித தோமையர், இயேசுவின் பன்னிரு மாணாக்கர்களில் ஒருவர், அவரும் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஞானியாக அக்காலத்திலே மதிக்கப்பட்டு எண்ணற்ற மக்களை தன்னுடைய கொள்கைகளால் ஈர்த்த திருவள்ளுவரும் சந்தித்ததாக ஒரு சூழலை உருவாக்கி ஒரு யூத குடும்பத்துக்கும் திருவள்ளுவருக்கும் புனித தோமையாருக்கும் இருந்த உறவை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த தாமஸ் வந்தார் என்ற நாவலில் தமிழகத்துக்கும் கேரள பகுதிகளுக்கும் இன்னும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் கிறித்துவின் நற்செய்தியை அறிவிக்க வந்த தோமையரும் தமிழகத்தில் ஒரு பெரிய ஞானியாக விளங்கிய திருவள்ளுவரும் சந்தித்து ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அந்த தோமையர் சொன்ன இயேசுவின் போதனைகளை தான் உள்வாங்கி கொண்டு தன்னுடைய திருக்குறளிலே அவற்றை அவர் இணைத்திருப்பதாகவும் அந்த நாவலை அவர் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஒற்றுமைகளை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில வேற்றுமைகளையும் நாம் எண்ணி பார்த்து இந்த
கருத்து ஒப்பீட்டை நாம் செய்வது நல்லது. விவிலியம் என்பது இறைநெறியை முழுக்க முழுக்க சொல்லுகிற ஒரு நூல். திருக்குறள் என்பது இறைநெறியோடு கூடிய அறநெறிகளை எடுத்து சொல்லுகிற நூல். விவிலியம் பல ஆசிரியர்களால் இறை தூண்டுதலாலே பல காலகட்டத்தில் எழுதப்பட்ட பல நூல்களின் தொகுதி. திருக்குறள் ஒரே நூல். விவிலியம் யூத பண்பாட்டிலே பாலத்தீன நாட்டிலே எழுந்தது. கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் மூல நூல்கள் எழுதப்பட்டது. ஆனால் தமிழிலே எழுதப்பட்ட ஒரு மாபெரும் இலக்கியம் திருக்குறள். இந்த வேற்றுமைகள் இருந்தாலும் இவைகள் இரண்டுக்கும் இடையே இருக்கிற ஏராளமான ஒற்றுமைகளை வியப்பூட்டும் அந்த ஒப்பீட்டு சிந்தனைகளை இனிவரும் தொடர்களில் நாம் பரிமாறிக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.